जन चलाकया सत्सुरुं मिलितं येना तस्मै श्री गुरुवे नमः। नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीअद्वैत कथातर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्तर அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவா நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் படித்த ஸ்லோகம் 2ஆம் ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஞானம் பரகு குயம் மே யத்து ஞான சமன்விதம் சரகசியம் தத் அங்கம் கிரகான கதிதம் மயா. முழுமுதற் கடவுள் கூறினார், சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல என்னை பற்றிய அறிவு மிக இரகசியமானதாகும். அதை பக்தி தொண்டின் உதவியுடன் உணர வேண்டும். அதற்கு தேவையான விஷயம் இப்பொழுது என்னால் விளக்கப்படுகிறது. இதை நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள். ஓகே சார், நம்ம கடந்த சில தினங்களாக ஸ்ரீமத் பாகவதத்தின் 2வது ஸ்கந்தத்தில் உள்ள ஓரொரு அத்தியாயமாக படிச்சுருந்தோம். அதில் பரீட்சித்து மகாராஜா ரொம்ப அற்புதமான கேள்விகளை முன்வைத்தார் சுகதே கோஸ்வாமியிடம். அந்த கேள்விக்கான பதிலை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறார் சுகதே கோஸ்வாமி. பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, யார் உருவாக்குனாங்க, பிரம்மா எப்படி தோன்றினார், அவருக்கு படைக்கக்குண்டான ஆற்றல் எங்கிருந்து வந்தது, படைப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கிருந்து கிடைச்சிது, இது மாதிரி பல்வேறு உன்னதமான கேள்விகள் பரீட்சித் மகாராஜால் கேட்கப்பட்டு அது சுகதே கோஸ்வாமினால் அற்புதமாக விளக்கப்பட்டது. அப்போது சுகதேவ கோஸ்வாமி பிரம்மதேவர் எப்படி படைப்புக்கு உண்டான ஆற்றலை பெற்றார், அதற்குண்டான நாலேஜ் அறிவு எப்படி கிடைச்சிது, பகவானுடைய அனுகிரகத்தை அவர் எப்படி பெற்றார் அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய அத்தியாயங்களையும் இந்த அத்தியாயத்திலும் சொல்லிடுவார். அப்போ பிரம்மதேவர் மிக உன்னதமான பிரபஞ்சத்தில் உள்ள பகவத் பக்தரிலேயே மிகச்சிறந்த பக்தர் பிரம்மதேவர் ஆவார் அப்படின்னு தொடங்குறார் பிரபுபாத். ஃபர்ஸ்ட் லைனே பொருளுரையில் பிரபுபாத தொடங்கும் போது என்ன சொல்கிறாரு, பிரபஞ்சத்தில் இருக்கிற பக்தர்களிலேயே உயர்ந்த பக்தர், 12 மகாஜனங்களில் ஒருத்தர், பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமும் சத்தியாவேஷ அவதாரமும் குண அவதாரமும் இது போல பல்வேறு சிறப்புகள் உண்டு பிரம்மதேவர். உலகத்துடைய முதல் ஜீவராசி, முதல் உயிர்வாளி, இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற பிரம்மா கடந்த ஸ்லோகங்களில் பார்த்தோம் எப்படி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றாரு, தபம் செய்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார். அப்போ அந்த பக்தி தொண்டு வேறு, நான் வேறு இல்லை. கிருஷ்ணர் என்ன சொன்னாங்க பிரம்மாட்ட, பிரம்மா தவம் வேறு நான் வேறு இல்லை, பக்தி தொண்டு வேறு நான் வேறு இல்லை, தவம் என் உயிரும் ஆத்மாவும் ஆகும், பக்தி தொண்டு செய்வது என் உயிரும் ஆத்மாவும் ஆகும் என்பதை பகவான் ஊர்ஜிதப்படுத்தினார். அப்போ பிரம்மாவுடைய தபத்திலையும் பக்தியிலையும் திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு ஒட்டுமொத்த ஆத்மீக லோகத்தையும் காட்டி அருளினார். பகவான் பிரம்மருடைய தபத்திலையும் அவருடைய பக்தியிலையும் திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம், தன்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் இதையெல்லாம் காட்டி அருளினார். சரி, இப்போ அடுத்து பிரம்மாவும் பல்வேறு கேள்விகள், இப்போ பிரம்மாவுக்கான பல்வேறு கேள்விகள் அதற்கான பதில்கள். இன்றையிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய ஸ்லோகம் பாகவதத்தின் சதுர்ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்தில் பாகவதத்தினுடைய சாரம் இருக்கிறது. ஒட்டுமொத்த பாகவதம் 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், 12 ஸ்கந்தங்கள், 12 காண்டம், 18,000 ஸ்லோகம் அனைத்தும் உடைய சாரம், பாகவதத்துடைய எசன்ஸ் இந்த 4 ஸ்லோகத்தில் பகவான் கொடுக்குறார். ஸோ பிரம்மதேவரிடம் பகவான் உபதேசித்தது 4 ஸ்லோகம். அதை பிரம்மா விஸ்தாரமாக நாரதிற்கு உபதேசித்தார். அப்போ பகவானுடைய அனுகிரகம் இருக்க பெருமானால் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க அதை மேலும் விஸ்தாரம் செய்து ஆச்சாரியன் என்றால் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த ஆச்சாரியன்
பகவானிருந்து பெறப்பட்ட அறிவை விருத்தி செய்ய முடியும், அவரால் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல முடியும். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இவர்கள் எல்லாமே சைதன்ய மகாபிரபு ஆசீர்வதிப்பட்ட. சைதன்ய மகாபிரபு பிரயாகையில வைத்து பிரயாகையில ரூப கோசாமிக்கு அறிவுரை ரூப கோசாமிக்கு போதித்தார். சனாதன கோசாமிக்கு வாரணாசியில் வைத்து போதித்தார். ஒரு மாத காலம் சனாதன கோசாமிக்கு, ஒரு மாத காலம் ரூப கோசாமி. அந்த போதனைகளை விஸ்தாரம் செய்து எழுதுமாறு அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப பக்தி ரசாமிரத சிந்து, உபதேசாமிரதம், அப்புறம் ஹரிபக்தி விலாசம், இந்த மாதிரி அற்புதமான கிரந்தங்கள். நாம் பக்தியில பயிற்சி செய்வதற்கு நமக்கு என்ன தேவை, நாம் என்ன பயிற்சி செய்ய வேண்டும், எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, இதெல்லாம் அதில் விளக்கி சொல்லியிருக்கார். அதே போல பிரம்மாவுக்கு நாலே ஸ்லோகம். அந்த நாலு ஸ்லோகத்துல ஒட்டுமொத்த நாலேஜும் கொடுத்துட்டார் கிருஷ்ணா. தென் பிரம்மா அதை வந்து தன்னுடைய சீடரான நாரதருக்கு விளக்கி சொல்ல, அதை அவ்வாறே நாரதர் வியாசர் கொடுக்க, வியாசர் இதெல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்தார், விஸ்தாரம் செய்தார். சரி, இப்போ இந்த பாகவத்துடைய சதுர்ஸ்லோகம். இதே போல பகவத்கீதையிலும் நாலு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட சாராம்சமாக யாருக்காவது தெரிஞ்சுதான் நீங்க சேட் பாக்ஸ் போடலாம். பகவத்கீதையோட நாலு சதுர்ஸ்லோகம் என்னது, எத்தனாவது அத்தியாயம், நாலு ஸ்லோகம். அந்த நாலு ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அதுல இருக்கு. தெரிஞ்சா நீங்க ஹரே கிருஷ்ணா. எஸ், 10.8-11 பத்தாவது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய. பத்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரை இந்த நான்கு ஸ்லோகம் சதுர்ஸ்லோகம். இந்த நான்கு ஸ்லோகத்துல ஒட்டுமொத்த பகவத்கீதையுடைய சாராம்சம் அடங்கியிருக்கு. என்னென்னது எட்டாவது ஸ்லோகம் என்னது? எஸ், தேங்க்யூ சர்வேஷ், வெரி குட். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மா புதா பாவ சமந்திதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஈரேழு பதினாலு ரோகங்கள், எண்ணற்ற அண்ட சராசரங்கள், இந்த ஜட உலகமானாலும் பௌத்திக லோகமானாலும் சரி, இதுக்கு மேல உள்ள எண்ணற்ற ஆத்மீக லோகம் வைகுந்த லோகமானாலும் சரி, அகம் சர்வஸ்ய பிரபவோ, அந்த அனைத்துக்கும் நானே ஆதாரம். மத்த சர்வம் பிரவர்த்ததே, அனைத்தும் என்னிடமிருந்தே துவங்குகிறது. அப்போ இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரம், சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஷ்டாத், கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் ஆதாரம். அது ஜட உலகமானாலும் சரி, ஆத்மீக உலகமானாலும் சரி, இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் அவரே ஆதாரம். அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வ பிரவர்த்தது இதி மத்வா, யார் இதை தெரிந்து கொள்றார்களோ கிருஷ்ணர் தான் அனைத்துக்கு ஆதாரம். அவர் தான் புதா. புதா மீன்ஸ் இன்டெலிஜென்ட் பர்சன், புத்திசாலி. இதி மத்வா பஜதே மாம். அப்போ பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணணும், அவருக்கு சேவனம் செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். பகவானே அனைத்துக்கு ஆதாரம் என்று அறிந்து கொண்டவர்கள் அவருக்கு பக்தி தொண்டாற்றுவார்கள். இதை மத்வா பஜதேமா புதாபாவ சமன்விதா, அவர் மனிதர்களே மிக உயர்ந்த புத்திசாலி ஆவார். அப்ப மனிதர்களே மிகச்சிறந்த புத்திசாலி யாரு? பகவான் கிருஷ்ணரே அனைத்துக்கு ஆதாரம் என்று அறிந்து கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு ஆற்றக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர். பகவானே அனைத்துக்கு ஆதாரம் என்று அறிந்து கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய கிருஷ்ண பக்தன் தான் மிகச்சிறந்த புத்திசாலி ஆவார் இந்த பிரபஞ்சத்திலே வைத்து. அது 11வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம் என்ன சொல்றார் கிருஷ்ணா? 9th ஸ்லோகா 10.9. எஸ், வெரி குட். மத் சித்தா, என்னுடைய நினைவோடு, மத் கத பிராணா, என்ன தங்கள் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணித்து, எனது பக்தர்கள் என் நினைவோடு தங்கள் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணம் செய்து, மச்சித்தா மத்கத பிராண போதையந்த பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டு, கதையந்த சமா நித்யம் துச்சந்திச்சா ரமந்திச்சா. எனது கிருஷ்ண பக்தர்கள், எனது பக்தர்கள் என் நினைவாக தங்களுடைய வாழ்க்கை எனக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொண்டும், பேசிக்கொண்டும், கலந்துரையாடி கொண்டும் பேரானந்தம் அனுபவிக்கிறாங்க. சுத்து சந்திச்சா ரமந்திச்சா, சொல்பவர் கேட்பவர் இருவரும் பேரானந்தம் அடைகிறார்கள். ரைட், அடுத்தது தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் எனமா உபயாது.
தேசாம் சததேவ்தானாம் எப்பொழுதும் இடையறாது என்மீது மனதை நிறுத்தி பஜதாம் பிரீத்தி பூர்வகம் அன்போடு பக்தி தொண்டு அன்புடன் பக்தி தொண்டு செய்யக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தனுக்கு அந்த பக்தனுக்கு பகவான் என்ன சொல்றாரு ததாமி புத்தி யோகம் தம் என்னை உணர்வதற்கான முழு அறிவையும் நான் வழங்கி விடுகிறேன் நாலேஜ் அப்போ ஒரு கிருஷ்ண பக்தன் நாலேஜை தேடி போக வேண்டாம் இப்போ கிருஷ்ண பக்தர் வந்து நாலேஜை தேடியெல்லாம் ஓட வேண்டாம் அவருக்கு பகவான் தன்னை அடைவதற்கான அறிவை வழங்கி விடுகிறார் ரைட் அடுத்தது எஸ் தேசாம் சததயுக்தானா பஜதாம் தேசாம் ஏவா நுகம் பார்த்தம் அகம் அஞ்ஞானதம் தமக அவர்கள் ஹிருதயத்தில் இருந்து கொண்டே நான் அறியாமையிலே போக்கி ஞான தீபத்தை ஏற்றி விடுகிறேன் ஞான தீபேன பாஷதா அப்ப இந்த நான்கு ஸ்லோகம் பகவத்கீதையுடைய சதுர் ஸ்லோகம் குறைந்தபட்சம் பகவத்கீதையில் உள்ள முக்கியமான ஸ்லோகங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாத பட்சத்தில் இந்த நான்கு ஸ்லோகமாவது நான் படிச்சேன் பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் இருக்கு அந்த 700 ஸ்லோகம் அனைத்து உபநிஷத்துடைய சாரம் சரி என்னால 700 ஸ்லோகம் படிக்க முடியல சுவாமி நான் என்ன பண்றது சரி 108 ஸ்லோகமாவது படி சரி என்னால 108 ஞாபகம் வச்சுக்க முடியல என்ன பண்றது இந்த நான்கு ஸ்லோகமாவது ஞாபகம் வச்சு அதுக்கு மேலே 700 ஸ்லோகம் இருக்கு 700 எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலையே சரி பரவாயில்ல 108 ஞாபகம் வச்சுக்கலாமே அதுவும் முடியல சுவாமி மந்த புத்தியா போயிடுச்சு சரி என்ன பண்ணலாம் 4 ஸ்லோகமாவது இந்த 4 ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் தானே பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் அவருடைய பக்தர் தான் மிக உயர்ந்த யோகி அவர் பக்தர் தான் மிக உயர்ந்த புத்திசாலி அந்த பக்தர் எப்போதும் பகவானை சரணாதி செய்து அவருடைய லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்ட பக்தனுக்கு நான் என்னை வந்து அடைவதற்கான அறிவையும் கொடுத்து விடுகிறேன் அவர் ஹதயத்திலிருந்து கொண்டே நான் ஆசீர்வதிக்கிறேன் அதே போல எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனிடம் இந்த 4 ஸ்லோகம் மூலமாக ஒட்டுமொத்த பகவத்கீதை சாராம்சத்தை பகவான் எடுத்துரைத்தாரோ அதே போல ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த 4 ஸ்லோகம் இன்றையிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய 4 ஸ்லோகம் பக்தர்கள் ரொம்ப சிரத்தையோட கவனத்தோடு நாம் கேட்கணும் பாகவதத்தை ஒழுங்காக நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி டிசிப்ளினோட நல்ல ஒழுங்காக மரியாதையாக நாம் இந்த பாகவதத்தை கவனமாக செவி விட்டுருமே ஆனால் பிரம்மருக்கு என்ன உபதேசிக்கப்பட்டதோ அது அவ்வாறே குரு சீட பரம்பரை மூலமாக சில பிரபுபாதர் குருமார்கள் மூலமாக நமக்கும் அவ்வாறே அந்த ஞானம் கிடைக்கப்பெறும் அது எல்லா அளவும் சந்தேகம் இல்லை அப்ப இன்றையிலிருந்து படிக்கூடிய இந்த 4 ஸ்லோகம் 31வது ஸ்லோகத்திலிருந்து 35 வரை 31, 32, 33, 34 ஸ்லோகம் 34 இந்த 4 ஸ்லோகமும் பாகவதத்துடைய மூல ஸ்லோகம் அல்லது பாகவதத்தினுடைய சதுர் ஸ்லோகா பாகவதத்தினுடைய கன்க்ளூஷன் அல்லது பாகவதத்துடைய எசன்ஸ் பாகவதத்தின் சாரம் சரி அப்ப இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு பாகவதத்துடைய சாரத்தை கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு போதித்து அதை அப்படியே அவ்வாறே விஸ்தாரம் செய்து நாரதருக்கு வழங்கினார் பிரம்மா அப்போ பகவான் என்ன சொல்றாரு இந்த 4 ஸ்லோகத்துல பிரம்மாவுடைய கேள்வி என்ன பிரம்மாவுடைய 4 கேள்வி என்ன அதுக்கு பகவான் அளித்த விடை என்ன பக்தர்கள் கொஞ்சம் சத்தையோட கேட்டா மனசிலாகும் சரி இப்ப பிரம்மா என்னென்ன கேள்வி கேட்டாரு முதல் கேள்வி பௌதிக மற்றும் ஆன்மீகமாக இரண்டிலும் உள்ள பகவானின் வடிவங்கள் என்ன உங்க ரூபம் எத்தகையது ஓ எம்பெருமானே பௌதிகத்திலும் ஆன்மீகத்திலும் உங்களுடைய ரூபம் எத்தகையது பௌதிக மற்றும் ஆன்மீகமாக இரண்டிலும் உள்ள பகவானின் வடிவங்கள் யாவை ரெண்டு பகவான் வெவ்வேறு சக்திகளால் எப்படி செயல்படுகிறார் ஓ எம்பெருமானே ஓ புருஷோத்தமா நீங்க உங்களுடைய பல்வேறு சக்திகளால் எப்படி செயல்படுறீங்க பகவானிடம் அச்சிந்திய சக்தி அமானுஷ்யமான சக்தி இருக்கு பகவான்கிட்ட அப்ப அந்த சக்திகள்லாம் எப்படி செயல்படுத்துறாரு மூணாவது பகவானின் பல்வேறு சக்திகள் எப்படி செயல்படுகின்றன ஓ எம்பெருமானே உங்க சக்தி எப்படி செயல்படுது பகவானுடைய சக்திகளால் அவர் எவ்வாறு செயல்படுறாருன்னு கேட்டது ரெண்டாவது கேள்வி மூணாவது அந்த சக்தி எப்படி செயல்படுது ரெண்டாவது கேள்வி என்னது உங்க சக்தியால நீங்க எப்படி செயல்படுறீங்க மூணாவது உங்க சக்திகள்லாம் எப்படி செயல்படுது நாலாவது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை நான் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் எனக்கு எப்படி உபதேசிக்கப்படும் அதாவது பிரம்மரிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை அவர் நிறைவேற்ற எவ்வாறு அவருக்கு உபதேசிக்கப்படும்
ஸோ எப்படி நாலேஜ் பிரம்மாவுக்கு எப்படி இந்த நாலேஜ் எல்லாம் கிடைச்சிது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரை உபதேசங்கள் பிரம்மாவுக்கு எப்படி வழங்கப்பட்டது, இந்த நான்கு கேள்வி, இந்த நான்கு கேள்விக்கான பதில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகம். பௌதீகம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டில் உள்ள பகவானின் வடிவங்கள் யாவை, பகவான் வெவ்வேறு சக்திகளால் எப்படி செயல்படுகின்றார், பகவானின் பல்வேறு சக்திகள் எப்படி செயல்படுகின்றன, பிரம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை அவர் நிறைவேற்ற எவ்வாறு அவர் இதுக்கு உபதேசிக்கப்படும். ஓகே, இந்த நாலு கேள்வி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாகவதம் இருக்கிறவங்க இந்த புஸ்தகத்திலிருந்து குறிப்பு எடுத்துக்கோங்க, பாகவதம் இல்லாதவங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏறக்குறைய பாகவத சத் சங்கத்தில் வர எல்லா பக்தர்கள் வீட்லையும் பாகவதம் இருக்கணும். ஏன்னா பாகவதம் வேறு கிருஷ்ணர் வேறு அல்ல. பாகவதம் இல்லாதவங்க எப்படியாவது பாகவத செட்டு வாங்கிடணும். அதுக்கு பக்தர்கள்ட்ட உதவி நாடி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். என்னென்னது, பௌதீகம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டில் உள்ள பகவானின் வெவ்வேறு வடிவங்கள் யாவை, பகவான் வெவ்வேறு சக்திகளால் எப்படி செயல்படுகின்றார், பகவானின் வெவ்வேறு சக்திகள் எப்படி செயல்படுகின்றன, பிரம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை அவர் நிறைவேற்ற எவ்வாறு அவருக்கு உபதேசிக்கப்பட்டது, இந்த நாலு கேள்வி. பொருளுரையில் பிரபுபாதர் அழகாக 1.5 பக்கம் விளக்கம் கொடுத்துருக்கிறார். ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன்ஸ், பிரபுபாடைய கமெண்ட்ரி விளக்க உரை. ஸோ இதில் மெயினாக முக்கியமாக பகவானுடைய இந்த நாலு ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இந்த நாலு கேள்விக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் போல இந்த ஸ்லோகம் அறிமுகம் போல. சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதை போல என்னை பற்றிய அறிவு மிகவும் ரகசியமானதாகும். பகவானை பற்றிய ஞானம் குக்யம், அதுதான் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றாரு, ராஜகுக்யம் ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷ்வாஹம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை இருக்கு இல்லையா, அது அறிவின் அரசன், அறிவின் அரசன் ராஜவித்யா ராஜகுக்யா, மோஸ்ட் கான்ஃபிடென்சியல் நாலேஜ், ரொம்ப ரொம்ப ரகசியமானது, மோஸ்ட் கான்ஃபிடென்சியல், ரொம்ப ரகசியமானது. ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் பியோர் தூய்மையானது. ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம், கண் கூட உணரலாம், கண் கூட உணரலாம். சுசுகம் கர்த்தம் அவ்யயம், பயில்வதற்கு மிகவும் இனிமையானதும் ஆனந்தமானதும் சுகமானதுமா. அங்க அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க பிரம்மா கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, என்னை பற்றிய அறிவு மிக ரகசியமானது, மிகவும் ரகசியமானது, அதை பக்தி தோண்டின் உடைவுடன் உணர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வேர்டு. பகவானை பற்றிய ரகசியத்தை பக்தி தோண்டினுடைய உதவியினால் மட்டும்தான் உணர முடியும். இதை பகவத்கீதையும் சொல்றாரு, என்ன ஸ்லோகம் யாருக்கு தெரியும், பக்தி தோண்டால் மட்டும்தான் அவரை உள்ளவாறு அறிய முடியும். எஸ் பக்தியாமாம் அபிஜானாதி, அபிஜானாதினா ஆஸ் இட் இஸ் உள்ளவாறு, பக்தியாமாம் பக்தி தோண்டால் மட்டுமே. அதுதான் இங்கேயும் சொல்றாரு கிருஷ்ணா, ஞானம் பரம குக்யோமி யத் விஞ்ஞானா சமன்விதம் ச ரகசியம், பக்தி தோண்டுடன் தத் அங்கம், அந்த தேவையான விஷயங்கள் உனக்கு நான் எடுத்து வைக்கிறேன், என்னால் இப்போ உனக்கு சொல்லப்படுது. அப்போ பிரம்மாவுக்கு எப்படி பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா, பக்தி தோண்டினால்தான் கிடைத்தது. அவர் தபா என்ற வார்த்தையை கேட்டு இது பகவானிடம் வந்த நேரடி உபதேசமாக எடுத்துக்கொண்டு அதை அவ்வாறே தபம் செய்தார். அப்போ அவருடைய தூய்மையாலும் தபத்தினாலும் பக்தி தோண்டாலும் அவருக்கு பிரேமம் கிடைத்தது. அந்த பிரேமத்தில் கண்கள் கண்ணீர் மல்க பகவானிடம் பிரார்த்திக்க பகவான் அன்புக்கு அற்புதமான அந்த தன்னை பற்றிய ரகசியங்களை எடுத்து வைக்கிறார். அதனால இந்த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பக்தி தோன்றின் உதவியுடன் உணர வேண்டும், பக்தி தோன்றின் உதவியுடன் உணர வேண்டும். பகவானை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா பகவானை பற்றிய விஞ்ஞானம், ஞானம் பரமகுக்யம், ஞானம் தென் விஞ்ஞானம், ஞானம் விஞ்ஞானம், ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா நடைமுறையில் பெறப்பட்ட அறிவு, பிராக்டிக்கல் நாலேஜ், நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் நாலேஜ், நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் ரெண்டுமே. ஞானம் பரமகுக்யமே யத் விஞ்ஞானம் சமன்விதம், என்னிடம் எது விஞ்ஞானம் உணர்வு. ஸோ விஞ்ஞானம்னா உணர்வு பூர்வமாக, ரியலைசேஷன் நாலேஜ், ரியலைஸ்டு நாலேஜ், அனுபவபூர்வம், அனுபவபூர்வம், அனுபவ அனுபவபூர்ணமாக உணர்வது. ஞானம் என்றால் பெற்றுக்கொள்வது,
விஞ்ஞானம் என்றால் அது அனுபவ ரீதியாக உணர்வது, அனுபவபூர்வமாக பிராக்டிக்கல் நாலேஜ். இந்த ரெண்டுமே பக்தி தோன்றினால் மட்டும்தான் சாத்தியமாகும் சொல்றாரு. பக்தி தோன்ற அல்லாது சாத்தியம் அல்ல. அதனால பாகவதத்தில் இன்னும் சொல்லியிருக்கு, தர்மசிய தத்துவம் நிகுதோ குகாயாம். தர்மங்கள், தர்மம் என்பது மிக ரகசியமானது, ரொம்ப ரொம்ப சீக்ரெட், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சூட்சமானது. அப்போ எப்படி அதை புரிஞ்சிக்க முடியும்? மகாதனோ மகாஜனோ ஏன கதச வந்தாக, மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டு, மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதால் தர்மத்தினுடைய ரகசியத்தை நம்மால் புரிந்து கொள்ளும். பகவத் விஞ்ஞானம், பகவத் விஞ்ஞானம். அதனால தான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளவாறு உணர முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதஹ, தத்வதஹ அப்படின்னா ஆஸ் இட் இஸ், உள்ளவாறு, எந்த ஒரு மாற்றம் இல்லாம பகவானை பகவானாகவே உள்ளவாறு. பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை பகவானாக உள்ளவாறு உணர முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வ, ததோ மாம் தத்வதோ ஞாத்வாத் விஷதே தத் அனந்தரம். அந்த பக்தி தொண்டினால் மட்டும்தான் பகவானுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நாம் உணர வேண்டுமானால் பக்தி தொண்டு மட்டும்தான் சாத்தியம். அதற்கு தேவையான விஷயம் இப்பொழுது என்னால் விளக்கப்பட இருக்கிறது, இதை நீ கவனமாக கேள். சுணுவுமே பரமம் வச்ச, கவனமாக கேட்பாயாக. இந்த வார்த்தையை பகவத்கீதையிலும் அர்ஜுனன் பரம்புடைய பல இடங்கள்ல, பகவத்கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்ற, என்னிடம் கேட்பாயாக, கவனமாக கேட்பாயாக, சுண்ணுமே பரமம் வச்ச. அந்த உன்னதமான விஷயத்தை நான் உனக்கு எடுத்து வைக்க போகிறேன். பூயேவ மகாபாகோ சுண்ணுமே பரமம் வச்ச எத்யேகம் பிரியமானாய வைக்ஷாமி இதகாமியா. இது 10th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், பகவத்கீதையுடைய 10th அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். பூயேவ மகாபாகு, பலம் பொருந்திய புயல்களுடைய அர்ஜுனா, சுனுமே பரமம் வச்ச, என்னுடைய வார்த்தையை கேட்பாயாக. நீ எனது நண்பனும் பக்தனுமா இருக்கிறதுனால உன்னால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். யத்யேகம் பிரியமானாய, எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவனாயிட்டதுனால உன்னால் இதை புரிந்து கொள்ள முடியும். இதே மாதிரி 4th அத்தியாயத்திலும் சொல்றார், சயவாயம் யாதேக்த யோக புரோக்த புராதன பக்தோ சீமே ரகா சகாசீதி ரகசியம் ஹேது உத்தமம். ஸோ கனெக்டிவிட்டி, தேர் இஸ் அ கனெக்டிவிட்டி, தொடர்பு இருக்கு பகவத்கீதைக்கு பாகவதத்து. பகவத்கீதையில் என்ன சொல்றார் கிருஷ்ணா அர்ஜுனன்ட்ட, சயேவாயமயா தேக்த யோக புரோக்த புராதன, காலப்போக்கில் சாஸ்திரமெல்லாம் நஷ்டப்பட்டது போல தோணுது, அதனால நான் திரும்பி எஸ்டாப்ளிஷ் பண்றேன், திரும்பி ஸ்தாபனம் பண்றேன். எப்படி? நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால அந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ளும். சயேவாயமயா தேக்த யோக புரோக்த புராதன பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பகவத் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதி என்ன? கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசையை புரிந்து கொள்ளணும், பகவானுடைய படைப்பினுடைய லீலா சிருஷ்டி லீலா அதை நான் புரிஞ்சுக்கணும், பகவானுடைய மகிமைகளை நான் புரிந்து. அதுக்கு முதல் தகுதி என்னது? நான் வந்து சமஸ்கிருதம் படிச்சிருக்கனா, நான் வந்து வேத பாடசாலையில போய் படிச்சிருக்கனா, நான் பூணூல் போட்டிருக்கனா, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கனா, இது தகுதியா? வேற என்ன தகுதி? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறது, கிருஷ்ணனுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனாலதான் புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி பிறப்பால் அல்ல கிருஷ்ணரை புரிந்து கொள்வது, உயர்ந்த குல பிறப்பால் அல்ல கிருஷ்ணரை புரிந்து கொள்வது. நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கணும், நான் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் நான் பகவான் பக்தனாக இருப்பேன். ஆனால் பகவானுடைய பக்தரா இருந்தா பக்தருடைய அனுகிரகத்தினால், வைஷ்ணவருடைய அனுகிரகத்தினால நான் புரிந்து கொள்வேன். பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதா, இந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மையா சக்த மனப்பார்த்த யோகம் ஜுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் யதா நாசதி தத் சுணு, என்னிடமிருந்து கேட்பாயாக. 7th அத்தியாயம் முதல் ஸ்லோகம், மையா சக்த மனப்பார்த்த, ஓ அர்ஜுனா உன் மனதை என்னில் நிறுத்தி, மையா சக்த மனப்பார்த்த யோகம் ஜுஞ்சன் மதாஸ்ரய, என்னை சரணாகதி செய்து, நீ என்னை சரணாகதி செய்து உன் மனதை என்னை நிறுத்தினாலே ஆனால் என்னை அடைவதற்கான அந்த யோக முறையை நான் உனக்கு கற்பிக்கிறேன், கவனமாக கேட்பாயாக. மையாசக்த மனப்பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம், சந்தேகம் வேண்டாம் அர்ஜுனா,
சமக்ரமாம் யதாநாசி தர்ஷ்ணோ, சந்தேகமின்றி நீ என்னிடம் கேட்பாயே, ஆனால் நீ அந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணர் பாருங்க, அர்ஜுனன் பல இடங்களில் சொல்றார், என்னிடமிருந்து கேட்பாயாக, பொறாமையின்றி கேட்பாயாக. ஏமே மதமிதம் திஷ்டம் அனுதிஷ்டந்தி மாணவ ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ. யார் ஒருத்தர் நம்பிக்கையோட பொறாமையின்றி கேட்கிறார்களோ அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வர்றார் கிருஷ்ணா. ஸோ நம்பிக்கை வேணும், பொறாமை இருக்கக்கூடாது, கவனமாக கேட்கணும், ஸ்ரத்தையோடு கேட்கணும், பகவானிடமிருந்து கேட்கணும். அப்படி கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணா. தன் அதே போல இங்கே பிரம்மாட்ட சொல்கிறாரு, பக்தி தொண்டால் மட்டும்தான், பக்தி தொண்டோட உதவியால் தான் என்னை பற்றி ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், கிருஷ்ணரை உணர்வதற்கு, கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்திகளை உணர்வதற்கு, அவருடைய வைபவங்களை உணர்வதற்கு நாம் ஒரு ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். சரணாகதி, யார்கிட்ட சரணாகதி? முதல்ல ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணாகதி. குருமார்கள் நாம் சரணாகதி பண்றது எப்ப சாத்தியமாகும்? வைணவர்களிடம் நாம் சரணாகதி செய்யும் போது. கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண பக்தரோட சங்கத்தில் வரும்போதுதான் பக்தி தொண்டு எனக்கு கிடைக்கப்பெறும். எனக்கு பக்தி தொண்டு வேணும், நான் சேவை செய்யணும். நான் சேவை செய்ய வேண்டுமானால் பக்தி தொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த பக்தி தொண்டு பக்தருடைய சங்கத்தில் அல்லாத சாத்தியம் இல்லை. அப்போ பக்தர்கள் சங்கத்தில் ஃபஸ்ட்டு முதல் பக்தர் சங்கம், ரெண்டாவது ஆச்சாரியனுடைய திருவடிகளில் சரணாகதி பிராப்தம், மூணு குருவோடைய கருணை, இந்த மூன்றும் ஒருங்கே இணையும் போது பக்தி தொண்டு கைவரப்பு. எப்போ நமக்கு பக்தி தொண்டு கைவரப்பெறுது? இந்த மூன்றும் ஒருங்கே இணையன். நான் வைணவர்களிடம் அடைக்கலம் பெற வேண்டும், வைஷ்ணவருடைய வழிகாட்டுதல நான் ஆச்சாரியனுடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும், என் குருவுடைய அனுகிரகத்தால் எனக்கு மகாஜனோ எனக்கு தச வந்தாக, அந்த மகாஜனங்களுடைய ஆசீர்வாதத்தினால், மகாஜனங்களுடைய ஆசீர்வாதம், அப்போதான் அது சாத்தியமாகும். அதனால்தான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் ரிப்பீட்டடா, திரும்ப திரும்ப பகவான் அறிவுறுத்துறார், மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கச்சித் பாம்பேதி தத்வத. பொருள் உள்ள ப்ரோபால் கோட் பண்ணியிருந்தார். ஆயிரம் ஆயிரம் மனுஷங்களில், ஆயிரம் கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க, அதில் ஒரு சிலர் தான் ஆன்மீக பாதையில் வர்றாங்க, தௌசண்ட். அந்த ஆயிரத்தில் ஒருத்தர் தான் அதில் பக்குவமாகணும்னு முயற்சி பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் தான் பக்குவமே ஆகிறாங்க. மனுஷியானாம் சகசிரேஷு, ஆயிரம் ஆயிரம் மனுஷங்களில் கச்சித் எததி சித்தையே, முயற்சி பண்ணலாம் நான் பக்குவம் அடையணும்னு. எததாமபி சித்தானாம் கச்சித் பாம்பேதி தத்வதக, அதில் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் என்ன உள்ளவாறு தெரிந்து கொள்றாங்க, ஃபில்டர் பண்ணி, ஃபில்டர் ஆயிரம். எவ்வளோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்க. அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆயிரம் பேர் தான் ஆத்மீக பாதையை சிந்திக்கிறாங்க, அதில் ஒரு சிலர் தான் பக்குவம் ஆகிறாங்க, அதில் ஒரு சிலர் தான் பகவானை உள்ளவாறு புரிஞ்சுக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி திங், சாதாரண விஷயம் அல்ல. இதே போல ஸ்லோகம் தான் பாகவதத்தில் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு, தொடர்பு இருக்கு. பாகவதம் என்ன சொல்லுது? முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்மே மகாமுனி. கோடிக்கணக்கான முனிவர்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான முனிவர்கள், அதுல சிலர் முக்தி அடையவும் செய்யலாம். முக்தி அடையிருந்தா என்னது? அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மத்தோடு கலக்கிறது, பிரம்மத்தோடு இரண்டரை கலப்பு. அப்படி முக்தி அடைய விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல முக்தி அடையவும் செய்யலாம். முக்தானாம் அபிசித்தானாம், சிலர் சித்திகளை அடைய முயற்சி பண்ணலாம், அஷ்டமா சித்தி, அனிமா நகிமா, இஜிதா வஜிதா, பிரார்காமியா பிராராப்தி, இப்படி சித்திகளை அடைய முயற்சி பண்ணலாம், சித்திகளை அடையவும் செய்யலாம். சிலர் முக்தி அடைய முயற்சி பண்ணலாம், முக்தி அடையவும் செய்யலாம். சிலர் சித்திகளை அடைய முயற்சி பண்ணலாம், சித்தி அடைகளும் செய்யலாம். முக்தானாம் அபிசித்தானாம், அதுல கோடிக்கணக்கான பேர்ல ஒருத்தர் தான் நாராயண பாராயணா, நாராயணனுடைய பக்தன், கிருஷ்ண பக்தன், கோடி சோத்பே மகாமுனி. அப்படி கோடிக்கணக்கானத்துல ஒருத்தர் தான் கிருஷ்ண பக்தன், வெரி ரேர், ரொம்ப அதிசய அபூர்வமா கிடைக்கக்கூடிய பாக்கியம். பகவானுடைய பக்தரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப 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 புண்ணியங்களை செஞ்சிருக்கணும், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். கோடிக்கணக்கான முனிவர்கள், கோடிக்கணக்கான ஞானிகள் இருக்கலாம், அதில் அவங்க பக்குவமாகவும் செய்யலாம், ஆனால் நாராயண பாராயணா சுதுர்லபா, ரொம்ப அரிதான். அத்தகைய கோடிக்கணக்கான பேரில் சுதுர்லப பிரசாந்த ஆத்மா,
முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பாராயணா. முக்தி அடைய ஆசைப்படுறவங்க முக்தி அடைகிறாங்க, சித்தி அடைய ஆசைப்படுறவங்க சித்தி அடையவும் செய்யறாங்க. முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பாராயணா, அதுல நாராயண பாராயணா நாராயணோட பக்தர் கிருஷ்ண பக்தர். சுதுர்லபா ரொம்ப அரிதானம், ரொம்ப சுதுர்லப பிரசாந்த ஆத்மா ஜாய்ஃபுல் சோல், ரொம்ப ஆனந்தம் பேரானந்தம் அடையக்கூடியவன் கிருஷ்ண பக்தர். அவரு ரொம்ப அரிதான், சுதுர்லப பிரசாந்த ஆத்மா கோடி சோத்தே மகாமுனி. அந்த கோடிக்கணக்கான யோகிகள் ஞானிக்கு மத்தியில ஒரு ஒரு கிருஷ்ண பக்தா. அதான் கிருஷ்ணா கீதையில சொல்றாரு, தன் அனதர் கனெக்டிவிட்டி அனந்தர் ஒரு ஒப்பிட்டு பார்க்கும். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, பகுநாம் ஜென்ம நாமந்தே ஞானவான் மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அகி சுதுர்லபாங்கிற வேர்டு, இங்கேயும் சுதுர்லபாங்கிற வேர்டு, கோடி நாராயண பாராயணா சுதுர்லபா ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிதானது. யார் ரொம்ப அரிதானவங்க, பகுநாம் ஜென்மனாம் பல பிறவிகளுக்கு அப்புறம் ஒரு ஞானி, ஒரு ஞான யோகி பல பிறவிகளுக்கு அப்புறம், பகுநாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி. ஓ அந்த வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, அது பல பிறவிகளாகும். யாருக்கு, ஒரு ஞானி, ஒரு ஞான யோகிக்கு வாசுதேவன் தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று தெரிந்து கொள்ள பல பிறவியாகும். பகுநாம் ஜென்ம நாமந்தே ஞானவான்மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அத்தைய மகாத்மா காண்பதற்கு ரொம்ப அரிதானவன். அதனால வேதங்கள்ல புராணங்கள்ல ஏது ரொம்ப அரிதானதோ, ஏது ரொம்ப அரிதானது, பகவத் பக்தனா இருக்கிறது அரிது. முதல்ல மனித பிறவி கிடைக்கிறதே அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் ஊன் குருடு செவடின்றி பிறத்தல் அதனினும் அரிது, அதிலும் பாரத பூமியில் பிறப்பது அதனினும் அரிது, அந்த பாரத பூமியில் பிறந்தாலும் பக்தி தொண்டுக்கு வருவது அரிதோ அரிது. வெரி 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 ரேர், வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப அரிதானது. அந்த அரிதான கிடைத்தற்கு அரிதான மிக உயர்ந்த உன்னதமான பக்தி தொண்டை பக்தர்கள் ரொம்ப சுலபமா விநியோகம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. அதுதான் பக்தருடைய மகிமை, ஆச்சாரியருடைய மகிமை. தூய்மையான பக்தர்கள் ஆச்சாரியர்கள் இந்த பூமியில தோன்றி எது மிக அரிதானதோ, எது மிக ரகசியமானதோ, மிக ரகசியமானதும் மிக அரிதானதும் மிக உன்னதமானதும் மிக உயர்ந்ததும் கிடைத்திற்கு அரிதும் அரிதானதுமானத அந்த பக்தி தோண்டை கிருஷ்ண பக்தி எல்லோருக்கும் விநியோகம் பண்ற. அப்போ பகவானுடைய கருணை அல்லாது அது சாத்தியம் அல்ல, பக்தருடைய கருணை அல்லாது பக்தி தோண்டும் சாத்தியம் அல்ல. அப்ப அதுதான் சரியான வழி, சரியான ப்ராசஸ் என்னது, பக்தி தோண்டுதான். அந்த பக்தி தோண்டால மட்டும்தான் பகவானே அறிய முடியும். அடுத்து பிரபுபாத பொருள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார், பகவானை பற்றி உன்னத அறிவை பகவான் தாமாக அறிவிக்கவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள முடியாது என்பதே இதன் பொருள். சோ கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர் சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. சோ கிருஷ்ணா தான் அவருடைய அவரை பற்றி நாலேஜும் அவர் தான் நமக்கு தரணும், இல்லாட்டி அது கஷ்டம். பிரபுபாதர் அழகான உதாரணம் தருவேன், பிரபுபாதர் இடத்துல என்ன சொன்னார் உபன்யாசத்துல, இப்ப நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ பேசிட்டு இருக்கிற உபன்யாசகர் யாரு, யார் இன்னைக்கு பேசுறாங்க, அந்த பிரபு அவர் அப்படி ஓகே ரைட், ஓ அவர் அந்த அந்த இடத்தை சார்ந்தவர், அவருடைய ஆச்சாரியர் இவர், அவர் இந்த சம்பிரதாய, அப்போ அவர் அதை எக்ஸ்பிளைன். சில இடங்களில் நம்ம புதுசாக ஒரு இடத்துல பேச போகும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த பிரபு வந்து இங்கே இருக்காங்க, இவருடைய ஆச்சாரியர் இவர், இவ்வளோ வருஷமாக கிருஷ்ண பக்தி பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. தன் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் தர்றாங்க. அந்த சத்சங்கத்தில் வந்துக்கணும், யார் பேச வந்தாங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரபுபாதர் இன்றைக்கு உபன்யாசம் வழங்குவர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், கிருஷ்ண பக்தியை வந்து உலகெங்கும் பிரச்சாரம், அப்படி பிரபுபாதர் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், தென் பிரபுபாத ஸ்பீச் பேசுகிறார். அப்போது பிரபுபாதரை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரபுபாதர் சொல்லணும் இல்லையா, பிரபுபாதர் சொல்லாமல் பிரபுபாதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது போல தான் கிருஷ்ணா பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணா சொல்லணும், அதுதான் பகவத்கீதா. கிருஷ்ணாவை பற்றி கிருஷ்ணர் சொல்றது பகவத்கீதா. சரி, ஒரு இடத்துல பிரபுபாதர் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார், இனி ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, பிரபுபாடைய சீடர்கள் பிரபுபாரை பத்தி சொன்னாங்க, இவர் எங்களுடைய ஆச்சாரியர், எங்களுடைய இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னாங்க. அது போல
பகவானை பற்றி தெரிந்து கொள்ள பகவானை எடுத்துரைப்பது பகவத்கீதை, பகவானை மகிமைகளை பக்தர்கள் எடுத்துரைப்பது பாகவதம். ஸோ அப்போ கனெக்டிவிட்டி வந்துருச்சா? ஸோ பாகவதம் என்ன சொல்லுது? பகவானுடைய நாமரூப குணாதிசயங்கள் என்ன, பக்தி தொண்டர் மகிமை என்ன, பகவானுக்கு பக்தனுக்கு என்ன அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் பாகவதம் சொல்லு. ஸோ ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு, தொடர்பு உண்டு. அதனால என்ன சொல்றாங்க, பகவானை பற்றிய உன்னத அறிவை பகவான் தாமாக அறிவிக்கலை என்றால் அதை தெரிந்து கொள்ள முடியாது என்பதே அதன் பொருளாகும். பௌதிக சிந்தனையினாலோ, மனக்கற்பனையாலோ, தத்துவ விசாரம் செய்வதாலோ, யோகாபியாசம் செய்யறதாலோ, விரதங்கள் இருக்கிறதா, தவம் இருக்கிறது, இதெல்லாம் உதவாது பகவான் உணர். யோகங்கள், யோகாபியாசம் செய்வது, யோக பயிற்சி பண்றது, தவம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் அல்ல தகுதி. அருவ பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டதாகும். ஆனால் உண்மையில் உன்னதது பற்றிய பூர்ணமான அறிவு, பகவானை பற்றிய அப்சல்யூட் ட்ரூத், பகவான் அப்சல்யூட் ட்ரூத், பரமசத்தியம், அந்த பரமசத்தியமானவர் அருவ பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆவார். ஆகவே இது பரம ரகசியமான ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. முக்தியடைந்த ஆத்மாக்கள் பலரில் யாரேனும் ஒருவர் முழுமை கடலை அறிவு தகுதி பெற்றிருக்க கூடும். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களில் யாரேனும் ஒருவர் மனித வாழ்வின் பூர்ணத்துவத்தை அறிய முயலக்கூடும். பல முக்தியடைந்த ஆத்மாக்கள் ஏஆரனும் ஒருவர் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிகிறார் என்று பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பிரபுபாத ரொம்ப ஈஸியாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனவே பக்தி தொண்டால் மட்டுமே பரமபுருஷனை பற்றிய அறிவு அடைய முடியும். ரகசியம் என்றால் பக்தி தொண்டே என்பதாகும். அர்ஜுனன் ஒரு பக்தரும் நண்பனாக இருந்ததால் அவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசித்தார். அத்தகைய தகுதிகளை பெறாமல் பகவத்கீதையின் பரம ரகசியத்தில் ஒருவரால் நுழைய முடியாது. எஸ், எனவே ஒருவர் பக்தனாகி பக்தி தொண்டை நிறைவேற்றினால் அல்லாது அவரால் முழுமது கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. இஸ் அ குவாலிஃபிகேஷன். நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்குண்டான சப்ஜெக்ட் நான் தெரிஞ்சுக்கணும். அதில் போய் படிக்காமல் நான் அது ஆகிட முடியாது. அது போல பக்தி தொண்டை பயிற்சி பண்ணாமல் ஒருவரால் பகவத் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது, பக்தராக முடியாது. இது மறைபொருள். இந்த மறைபொருள் கிருஷ்ண பிரேமமாகும். இப்போ கிருஷ்ணன் மேலே அன்பு வளர்த்து கொள்ளும் போது தான் அது சாத்தியமாகும். முழுமுதல் கடவுளை பற்றிய பரம ரகசியத்தை அறிவதற்குரிய முக்கிய தகுதி இருக்கிறது. உன்னதமான கிருஷ்ண பிரேமம் எனும் நிலையை அடைய பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்ற வேண்டும். அப்போ கிருஷ்ணர் மேலே அன்பு நான் வளர்த்துக்கொள்ளும்போது கிருஷ்ணர்கிட்ட அவர் வெளிப்படுத்துகிறாரு. அந்த ப்ராசஸ் தான் பக்தி தொண்டு, சாதனா பக்தி. அப்போ முந்தைய நேற்று ஒரு டிவோட்டிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட முதல்மே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னது, ஏன் நம்ம நாம ஜபிக்க சொல்லி ஒரு வேளை ஒரு சில சமயம் முந்தா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பக்தர் தான் அவர், காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் அவருக்கு என்ன டவுட்னா, டவுட் இல்லை, கொஞ்சம் ஒரு ஒரு மைண்டில் ஒரு தாட். என்ன தாட், என்ன எண்ணம்னா, ஒரு வேளை எங்கள் பேரண்ட் வந்து என்னை கம்பல் பண்ணுறாங்களோ டிவோர்ஸ் சர்வீஸ் பக்தி தொண்டு பண்ண சொல்லி, என்னை சாண்டிங் பண்ணு சாண்டிங் பண்ணு, நான் என்னை ஜபம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க, இல்லை புஸ்தகம் வாசிக்க சொல்கிறாங்க, என்னை வந்து புத்தகம் வாசிக்கணும்னு சொல்கிறாங்க, ஜபம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சேவை பண்ணணும்னு சொல்கிறாங்க, அப்போ இதை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அது ஏன் தோணுதுன்னா, எனக்கு அதில் சுவை இல்லாதனால். இப்போது பிரபுபாதர் கொடுக்குற உதாரணம் தான், பலமுறை கேட்ட உதாரணம் தான். எனக்கு ஜாண்டிஸ் வியாதி இருக்குது, எனக்கு சர்க்கரையை மருந்தாக கொடுத்தா அது கசக்குது. என்னது, எனக்கு கசமான மருந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிடும்போது தான் அந்த வியாதி குணமாகும் போது தான் தெரியுது, அடடா இது சர்க்கரை தான், நான் இவ்வளோ நேரம் வேற என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே. அதில் எனக்கு டேஸ்ட்டு, எப்போ எனக்கு வியாதி போகும்போது எனக்கு டேஸ்ட் வருது. என்னுடைய டிசீஸ் க்யூர் ஆகும்போது ஐ ஃபீல் த டேஸ்ட். இப்போ சில நேரம் காய்ச்சல் வந்தவங்களுக்கு நாக்கில் வந்து சுவை இருக்காது. காய்ச்சல் வந்துட்டு என்னாகும், என்ன சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. கொரோனா பேஷண்ட் கூட சொன்னாங்க, கொரோனா வந்தவங்க சாப்பிட்டா நாக்கில் வந்து சுவை இருக்காது. ஸ்லோலி என்னாச்சு, இந்த வியாதி போனதுக்கப்புறம் திரும்பி அகெயின் ஐ ஃபீல் த டேஸ்ட். எனக்கு திரும்ப அந்த சுவை என்னால் உணர முடிஞ்சு, அந்த சுவை என்னால் திரும்பி உணர முடிஞ்சு. அதுபோல் We are all in disease condition. நம்ம எல்லாருமே வியாதி வந்த நிலையில் இருக்கோம். சிலருக்கு வியாதி முத்தி போயிருக்கு, சிலருக்கு பாதி வியாதி இருக்கு, சிலருக்கு ஆரம்பத்தில் இருக்கு. ஸோ இஸ்கான்ங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஸோ ப்ரோபால் இஸ் அ சீப், என்ன சொல்ல, ஹாஸ்பிட்டலில் சீப் டாக்டர் ப்ரோபால் சீப் டாக்டர். ப்ரோபா என்ன பண்ணுறாரு, நிறைய டெஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம டாக்டர் போனோன்னு டெஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, யூ ஹாவ் டு ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கா, இது ஃபாலோ பண்ணும், டூ டோன்ட் டூ, இதை ஃபாலோ பண்ணும், இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்.
அப்படிங்கறத அந்த பிரஸ்கிரிப்ஷன்ல எழுதுறாங்க இல்லையா, பிரஸ்கிரிப்ஷன்ஸ்ல டாக்டர்ஸ் வந்து எழுதுறாங்க. வி ஹாவ் டு ஃபாலோ தட். ஏன்னா எனக்கு அது வியாதி போகணும்னா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓ டாக்டர், என்னால் ஸ்வீட்டு சாப்பிடாம இருக்க முடியாது, நீங்கள் ஸ்வீட் சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்களே. வி ஹாவ் டு ஃபாலோ தட். அது அப்போ செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் சொல்லிட்டாரே பண்ணணும், பக்தர்கள் சொன்னால் பண்ண மாட்டாங்க. பக்தர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்து கண்ட பதார்த்தங்களை சாப்பிடாதீங்க உங்களுக்கு நோய் வரும், கேட்க மாட்டாங்க. டாக்டர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்படியே போச்சுன்னா சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, தன் உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க. த டிஃப்ரென்ஸ். ஸ்பிரிச்சுவல் டாக்டர் சொன்னால் கஷ்டமாக இருக்குது, மெட்டீரியல் டாக்டர் சொன்னால் உடனே அசெப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. பௌதிகத்தில் இருக்கிற மருத்துவர் சொன்ன உடனே கேட்டுக்கிறோம், ஆத்மீக மருத்துவர் சொல்கிறத நம்ம மறுக்கிறோம். காரணம் என்னென்னா, என்னுடைய உடலுக்கு ஆபத்துன்னு வரும்போது உடனே செய்யணும் தோணுது. இங்கே ஆத்மா நஷ்டப்பட்டு போயின்னு இருக்கு. என் ஆத்மா என்ன ஆயின்ட்டுருக்கு, பிறவிதோறும் சரீரம் எடுத்து எடுத்து என் ஆத்மா நஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கு. அதை மறந்துட்டு என் உடல் மேலே அட்டாச்மெண்ட். அப்போ உடலுக்கு ஆபத்து வந்தோடனே உடனே அதை ஃபாலோ பண்ணும். நான்வெஜ் சாப்பிடாதீங்க, அசை உணவு சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அந்த என்ன என்ன பண்ணுவாங்க அதுக்கு, இல்லை இல்லை ஆஞ்சியோ ஆஞ்சியோ தெரப்பி அது இதெல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்க, டோன்ட் டச் லிக்கர், மது குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிச்சிடாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு 108 போக வேண்டியது வந்துடும் அப்படின்னு அப்போ சொல்லும்போது அது சீரியஸாக எடுத்துக்கு, ஓ இனி நான் சாப்பிட மாட்டேன், அது வரைக்கும் சொல்ல கேட்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குருமார்கள் சொல்லித்தராங்க. அதுக்கு பேர் தான் வைதி பக்தி அல்லது சாதனா பக்தி. எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே ஃபஸ்ட்டு போனோடனே ஓபி பேஷண்ட்டாக இருப்போம், எனக்கு ஒரு வியாதி வந்தது நான் டாக்டர்கிட்ட போனேன், ஓபி பேஷண்ட் எல்லாம் வாங்கப்பா இந்த டைம் உங்களுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓபி டைம் எவ்வளோ சார், ஈவினிங் 5 to 8. ஓகே ஓபி பேஷண்ட், ஓபின்னு அவுட் பேஷண்ட், வெளியிலேருந்து வர்றவங்க. சிலர் இன்பேஷண்ட், உள்ளுக்குள்ளேயே இருப்பா அட்மிட் ஆனவங்க. இப்போ நாங்கள்லாம் அட்மிட் ஆனவங்க, நீங்கள்லாம் வெளியிலேருந்து வந்துருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய அப்போ எல்லாருமே வியாதி உள்ளவங்க தான், நம்ம எல்லாருமே வியாதிக்காரங்க தான். சிலர் ஓபி பேஷண்ட்டாக இருக்காங்க, சிலர் இன்மேட் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நாங்கள் வந்து அட்மிட் ஆன பேஷண்ட்டு, நீங்கள்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய பேஷண்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, ஓபி பேஷண்ட் கூப்பிட்டாங்க, செக் பண்ணாங்க, சில டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, வியாதி ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க பெஸ்ட்டு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் கூட ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கொரோனா ட்ரீட்மெண்ட். கொரோனா வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆ இவருக்கு கொரோனா இருக்குப்பா, சரி என்ன பண்ணலாம், இது ஆரம்ப நிலை தான், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கங்க, வெளியே போகாதீங்க, இது ஆரம்ப ஸ்டேஜ், கொரோனா ஆரம்ப ஆகிக்கு நீங்கள் வெளியில் போகாமல் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு 10-20 நாள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்க, இது ஒரு ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது இன்னொரு பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து வந்து போகணும், நீங்கள் கிளினிக்கு வரணும் போகணும், இது நான் ரெண்டாவது கேட்டகரியில் இருந்தேன், நீங்கள் வந்து வந்து போகணும், கிளினிக்கு போங்க, மருந்து கொடுப்பாங்க, பல்ஸ் செக் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, சரி ஓகே தேவைப்பட்ட அட்மிட் ஆகிக்கலாம், நீங்கள் வந்து வந்து போங்க. மூணாவது ஸ்டேஜ் என்னது, சிவியர் அட்டாக், லங்ஸ்லாம் போயிடுச்சு, லங்ஸ்லலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, வேறு வழி இல்லை, அட்மிட் ஆகிதான் ஆகணும், அவருக்கு சிவியர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஹெவி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் பக்தர்கள் என்ன கண்டிஷனில் இருக்கோம், என்ன கண்டிஷனில் இருக்கோம், அப்படியே வந்து வந்து போனால் போதுமா, பக்தர் சங்கத்தில் வந்து வந்து போனால் போதுமா, இல்லை பக்தர் சங்கத்திலேயே இருக்கணுமா, இல்லை அப்பப்போ பக்தர் சங்கம் எடுத்துக்குமா, அதில் எந்த ஸ்டேஜ் நம்ம இருக்கோம். நம்ம உயர்ந்த பக்தராக இருந்தோம்னா அப்பப்போ பக்தர் சங்கம் எடுத்துட்டால் போதும். அப்போ கூட பிரபுபாதரோ ஆச்சாரியர்களோ குருமார்களோ என்றைக்குமே பக்தர் சங்கம் இல்லாமல் இருந்ததில்லை, அவங்கள சுற்றி எப்போ பக்தர்கள் இருப்பாங்க. கிருஷ்ணர் தனியாக இருந்திருக்காரா, எங்கேயாவது கிருஷ்ணரை தனியாக பார்க்க முடியுமா, கிருஷ்ணர் கூட எப்போவுமே நண்பர்கள் இருப்பாங்க, பசுக்கள் இருக்கும், கோபிகள் இருப்பாங்க, கிருஷ்ணர் கூட கூட்ட கூட்டமாக எல்லோரும் இருப்பாங்க, அசோசியேஷன். அதனால தான் பொருளுரையில் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு 5 முக்கியமான கொள்கைகளை அறிவுறுத்துகிறார். ரூபகோசாமி பிரபுபாதர் பக்தி தொண்டு அது குறித்து 64 அங்கங்கள், பக்தி தொண்டில் 64 அங்கம் இருக்குது, ஒரு கிருஷ்ண பக்தர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பிரஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, மருந்து கொடுத்துருக்காங்க. சரி அட்லீஸ்ட் இந்த 5வது பண்ணணும். ஐயோ டாக்டர்கிட்ட போனால் பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு டேப்லெட்டு, டாக்டரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் கொஞ்சமாக மருந்து கொடுங்களேன், சரி ஓகே அப்போ நீ இந்த 5 மருந்தா இந்த இது இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ ஆயுர்வேதத்தில் என்ன போனால், ஆயுர்வேதத்தில் போனோன்னு வச்சுக்கோங்களேன்,
நிறைய கஷாயம் எல்லாம் கொடுப்பாங்க, அது கசக்கும். டாக்டர் எனக்கு ரொம்ப கசக்குது டாக்டர், சாப்பிட்டேன் சாப்பிட முடியல வாந்தி எடுத்தான். அப்போ என்ன பண்ணாங்க டாக்டரு, கொஞ்சம் அது கூட தேனை கலந்துட்டேன், அது சூர்ணம், என்ன சூர்ணம், கஷாயம், கஷாயம் கசக்கும், சூர்ணம் இருக்கும், என்னென்னமோ சூர்ணம் பேரெலாம் உண்டுங்க ஞாபகம் வரல, என்ன மாதாஜி, மான் குன்பு பசுமா தெரியாது எனக்கு, அதிபால என்ன மாதாஜி, அமுக்ரா சூர்ணம், அப்புறம் திரிகாடுக சூர்ணம், அப்புறம் திரிபலா சூர்ணம், அதில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெள்ளத்தையும் தேனையும் கலந்துருவாங்க அந்த மருந்து கூட. சுக்கு மிளகு திப்பிளி இதை வெறுமனை சாப்பிட்டா கசக்கும் எரிக்கும் சாப்பிட முடியாது, அது கூட கொஞ்சம் ஸ்வீட்டை கலந்துருவாங்க, அது சாப்பிடும்போது அது உள்ளே போய் வேலை செய்யும். அதுபோல் பக்தி தொண்டில் 64 அங்கே இருக்குது, 64 நான் ஏதோ பக்தின்னு வந்து கன்னத்தில் போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன், இல்லை 64 இருக்கா, சரி ஓகே, அந்த 64 5 முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க, இது அட்லீஸ்ட் இதாவது ஃபாலோ பண்ணேன். என்னது அது 5 முதல்ல பக்தர்கள் சங்கத்தில் வந்து கேட்குறது, ஹியரிங் சிரவணத்துலேருந்து தொடங்கி முதல்ல கேட்கணும், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியிலலாம் சொல்லுவாங்க, இதோ உங்கள் 9.28 சூரிய இன்பம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்க, அதை கேட்டால் பைத்தியம் தான் பிடிக்கும். இதை என்ன கேட்கறது, பக்தர்கள் சங்கத்தில் வரணும், கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயம். ஸோ ஹியரிங் ஃப்ரம் டிவோட்டிஸ் அசோசியேஷன், பக்தர்கள் சங்கத்தில் வந்து கேட்கறது, தென் சாண்டிங் நாமம் ஜபிக்கிறது, பாடுவது, கேட்டல் பாடுதல், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே, நாமம் ஜபிக்கிறது. ஸோ முதல்ல கேட்டோம், கேட்டோடனே அது உள்ளே போகுது, முதல்ல டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் நான் என்னெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சரி கேட்டாச்சு, அடுத்தது ப்ராக்டிஸ் சாண்டிங், அதுக்கப்புறம் கேட்குறது, கவனமாக கேட்குறது, எது பாகவதம், பக்தர்கிட்டருந்து பாகவதம் கேட்குறது, அது என்ன சொல்லியிருக்கு, தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்கணும், தூய பக்தரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும், தூய்மையான பக்தர்கள் அவங்க தான் குருமார்கள், குருமார்கள் ஆச்சாரியர்கள் அவங்கக்கிட்டருந்து நம்ம பாகவதம் கேட்கணும், நம்ம இந்த மாதிரி கலந்து பேசிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து கேட்டதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பிரபுபாதர் சொன்னதை நம்ம கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தட் மீன்ஸ் பியூர் டிவோட்டி, பிரபுபாதர் தூய்மையான பக்தர், அவர் சொன்ன பாகவதத்துடைய விளக்கத்தை நம்ம கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இதுதான் ப்ராசஸ், தூய்மையான பக்தரிடமிருந்து பெற வேண்டும் பாகவதத்தை, அப்போ குருமார்கள்ட்டிருந்து கேட்கணும், குருகிட்டருந்து தினமும் பாகவதம் கேட்கணும், இது 3. 4வது புனிதமான தாமத்தில் வசிக்கிறது, விருந்தாவன் மதுரா துவாரகா, சுவாமி எங்கள் ஊரில் விருந்தாவனம் இல்லையே, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், இதில் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்க, சுபானந்த பிரபு ஜெயராஜ் பிரபுலாம் மலேசியாவில் இருக்காங்க, நாங்கள் எப்படி புனித ஸ்தலத்துக்கு போகிறது, பிரபுபாதர் மலேசியா வந்தாருன்னா மலேசியாவும் புனித ஸ்தலம் ஆயிடுச்சு, பிரபுபாதர் எங்கெல்லாம் தன் பாதத்தை தாமரை பாதத்தை பதித்தாரோ, ஒரு தூய்மையான பக்தர் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, அவர் தீர்த்தம், அவர் புனிதமானவர், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அது தீர்த்தமாயிடும். அப்போ பிரபுபாதர் மலேசியாவில் வந்து இஸ்கான் ஆரம்பித்தாரு, அது புனிதமான ஸ்தலம், அப்போ இஸ்கான் டெம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அது புனிதமான ஸ்தலம், அது பெரம்பலூரோ மலேசியாவோ சிங்கப்பூரோ துபாய், துபாயெல்லாம் ரொம்ப வறண்ட பிரதேசம், ஆனால் அங்கே இன்றைக்கி பக்தர்கள் பயிற்சி பண்ணுறது அது புனித ஸ்தலம் ஆயிடுச்சு, பேரே மாற்றிட்டாங்க, என்னது அது, தாமோதர தேஷ், பல்ராம் தேஷ், ஷியாம தேஷ், கிருஷ்ண கதா தேஷ், அப்போ என்னாச்சு அங்கே பக்தர்கள்லாம் சேர்ந்தாங்க அது தாமம் ஆயிடுச்சு, தூய்மையான பக்தருடைய பாதம் அங்கே படுது, எவ்வளோ ஆச்சாரியர் வராங்க போகிறாங்க, குருமார்கள் அங்கே போகிறாங்க, அதனால அந்த மாதிரி வறண்ட பகுதி கூட இன்னைக்கு பக்தர்களுடைய சங்கம். அப்போ புனித ஸ்தலத்தில் வசிக்கிறது, அப்போ என் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே புனித ஸ்தலமே இல்லையே, பக்தர்கள் இருக்காங்களா அது புனித ஸ்தலம், எங்கே பிரபுபாவுடைய இயக்கம் இருக்கோ, எங்கே பிரபுபா இருக்காங்க, எங்கே இஸ்கான் டெம்பிள் இருக்கோ, தட் இஸ் அ ஹோலி பிளேஸ், தென் விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை பண்ணு, அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும், விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கு நல்ல பயிற்சி எடுத்து அப்புறம் விக்கிரக ஆராதனை, இந்த 5 விஷயம், இந்த 5 முக்கியமான விஷயம் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதனால நமக்கு என்ன தோணும்னா, சில நேரத்தில் என்னடா ஒருவேளை கட்டாயப்படுத்துறாங்களோ நம்மளை, அந்த கட்டாயப்படுத்துறாங்கன்னு எப்போ தோணுதுன்னா, எனக்கு அது மேலே இன்னும் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகலை, எனக்கு ஹோலி நேம் மேலே என்ன சும்மா நாம ஜபி நாம ஜபின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணுதுன்னா, இன்னும் எனக்கு அந்த வியாதி இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, அப்போ நான் நிறைய மருந்து எடுத்துக்கணும் இல்லையா, யாருக்கு வியாதி இருக்கோ அவங்க நிறைய மருந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சரிங்க டாக்டர்கிட்ட போனோடனே முதல்ல 2 டேப்லெட் கொடுப்பாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க, கேட்கல டாக்டர், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கேட்கல டாக்டர், அப்புறம் ட்ரிப் ஏற்றுனேன்,
ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. இப்படி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அந்த பேஷண்டோடைய டிசீஸ்க்கு தகுந்தாற் போல, அந்த 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 நோயாளியோடைய நோய்க்கு தகுந்தாற் போல மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது போல தான் நான் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றேன்னு அதுக்கு தகுந்தாற் போல நான் மருந்து எடுத்துக்கணும். அப்போ ஒரு மாலை ஜபிச்சா பத்துமா? பத்தாது. ஏன்னா என் வியாதி அதிகமாக இருக்குது. அப்போ தான் நாலு மாலை ஜபிக்க, எட்டு மாலை. அப்படி சிலருக்கு ஒரு டேப்லெட் தருவாங்க, சிலருக்கு நாலு டேப்லெட், சிலருக்கு 16 டேப்லெட் கொடுக்குறாங்க. அது போல தான் சாட்டிங். 16 மாலை ஜபிச்சு எனக்கு நோய் தீரலை அப்படின்னா எவ்வளோ நோய் இருக்குது பாருங்க. நமக்கு சிவியர் டிசீஸ், பௌதிக வியாதி ஆழமாக போயிடுச்சு நம்ம ஹதயத்தில், வேரூன்றி இருக்கு. அதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த காலில் ஆணி வரும், காலில் ஆணி வந்து பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுவாங்க, மேலாப்பில் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இன்னரில் ரூட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ஆணியை வந்து காலில் இருக்கிற ஆணியை வேரோடு பிடுங்கணும். அது வலிக்கும், பயங்கர வலிக்கும், ஆனால் அதை பிடுங்கி எடுத்துட்டா குணமாயிடுச்சு. மேலாப்பில் கட் பண்ணி கட் பண்ணுறது என்னது, அதுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷனே இல்லை. அந்த ஒரு உதாரணம் சொல், பிரபுபார் உதாரணம் சொல்லார். என்ன சொன்னார், ஒருத்தனுக்கு ஒரு பையனுக்கு வியாதி வந்துருச்சு, அவனுக்கு ஏதோ நோய் வந்து ஏதோ புண்ணாயிடுச்சு, புண்ணாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய அந்த பையனுடைய அம்மா சொந்தக்காரங்களை சுற்றி உட்காந்துட்டு சில ஊதுறாங்க. ஊதும் போது ஒரு சுகமாக இருக்கு. சிலர் மயிர்பீடி வச்சு அப்படியே வருடுனாங்க. அந்த பையனுடைய அப்பா என்ன பண்ணார், டாக்டர் கூட்டிகிட்டு வந்தார். டாக்டர் வந்து என்ன பண்ணார், இப்படியெல்லாம் பண்ணால் சரியாகாது, அந்த இடத்த கட் பண்ணி எடுக்கணும்னு. என்னைய ஆளு நீ, என் பையனை கட் பண்ணணுங்கிற நீ, சண்டைக்கு போயிட்டா அந்த அம்மா. அப்பா சொன்னார், அவங்க அப்படி தான், நீங்கள் கட் பண்ணுங்க, வலிக்கும் ஆனால் சரியாயிடும். இது ஊதிட்டு இருந்தால் சரியாகுமா? அது சொல்யூஷன் இல்லை. அப்போ சுகமாக இருக்கு அவனுக்கு இல்லையா? அந்த பொண்ணு மேலே ஊதும் போதும் மயிர்பீழி வச்சு தடவும் போதும் சுகமாக இருக்கு, ஆனால் தீர்வு இல்லாது. டாக்டர் வந்து கட் பண்ணுவார், கட் பண்ணும்போது வலிக்கும், பயங்கர வலி இருக்கும், அந்த வலி ரெண்டு நாள் இருக்கும், அப்புறம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது போல தான் பக்தர்கள்ட்ட போய் நம்ம சத்சங்கத்தில் போகும்போது சில விஷயங்கள் நமக்கு வலிக்கும், ஜோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? அது ஆச்சாரியன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னது, நான் ஆச்சாரிகிட்ட போய் தீட்சை வாங்கினா 16 மாலை ஜபிக்கணும், 4 விதமே கடைபிடிக்கணும், அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தான் சாதனா பக்தி, அதில் சுவை இல்லை, அதனால கஷ்டமாக தோணுது. இதை கப்பல் பண்ணுறாங்களோ தோணும், பட் ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை என்னை க்யூர் பண்ணும். என்ன எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதை சாப்பிடாத, இது சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்களே, எதை பண்ணுறது? பட் என் வியாதி குணமாகனா அதை ஃபாலோ பண்ணி தான். அது போல் நான் கிருஷ்ண பக்தியில் பக்குவமாகணும்னா நான் ஆச்சாரியன் சொல்கிறத ஃபாலோ பண்ணேன். பிரபுபாதர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது ஆரம்பத்தில் கஷ்டமாக தோணும். அது எப்போ சுகமாயிடும், சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பக்தர்கள் சங்கத்தில் வந்து சேவனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சுகமாயிடும். அப்புறம் ஒரு டைம் வரும், யாருமே சொல்ல வேண்டாம், எந்திரிச்சிங்களா, ஜபம் பண்ணினீங்களா, ஸ்லோகம் படிச்சிங்களா, கேட்க வேண்டாம். ஏன், அந்த பேஷண்ட்டுக்கு க்யூர் ஆயிடுச்சு, எப்படி பாதி க்யூர் ஆயிடுச்சு, அப்போ யாரும் சொல்ல வேண்டாம். தன் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுன்னா யூ வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசீஸ், ஃபுல்லாக சுத்தமாயிடுச்சு. அப்போ இயல்பான நிலை, எனக்கு நோய் குணமானதான் இயல்பான நிலை. அது வரைக்கும் நான் இயல்பான நிலையில் இல்லை, வியாதி இருக்குங்க, ஆனால் பாதி பாதி இருக்கு, பாதி தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட குணமாகணும். அது ஃபுல்லாக குணமாயிட்டா ஐ எம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுபோல் சாதனா பக்தி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆகிட்டே வரும். அந்த சாதனா பக்திங்கிறது விருப்பம் இல்லைனாலும் செஞ்சு கொண்டு இருக்கிறது, அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த பக்தி யோகம்னாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது தான். அவர் இதை கட்ட சொல்லுங்க, எங்கே போனது, ஓப்பன் பண்ண கட்ட மாட்டேன். ஓகே, ஸோ பக்தி யோகம் என்னது, பக்தி யோகங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம பியூரிஃபை தூய்மை பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டேஜ், சாதனா பக்தியிலிருந்து ராகானுக பக்தி, ஸ்பான்டேனியஸா இயல்பா, அதன் பாவம். பாவம்னா என்னது, அப்படி சொல்லும் போது நாம ஜெயிக்கும் போது கிருஷ்ணரை நினைச்சு அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வரும். தன் பிரேமம், அவரை மறக்கவே முடியாது, அது பிரேமம். ஸோ அது ஹையர் ஸ்டேஜ். ஸோ அந்த ஹையர் ஸ்டேஜுக்கு போனால் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ், அதை பயிற்சி பண்ணும். அதான் ஆச்சாரியர் சொல்லித்தராரு. அப்போ கிருஷ்ணர் பிரம்மாட்ட என்ன சொல்றாரு, என்னை பற்றி விஞ்ஞானத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தி தோண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும், இல்லை என்றால் இது சாத்தியப்படாது. அதனால பக்தி தோண்டு சரியான வழிமுறை. வேற எந்த வேற எதையும் கிருஷ்ணா சிபாரிசு பண்ணல, வேற எந்த யோக முறையும் கிருஷ்ணருக்கு சிபாரிசு பண்ணல, பக்தி தோண்டால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். இதுதான் இந்த சதுர் ஸ்லோகத்துல பாகவதம் மூல ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸோ இதுல இப்படி பக்தி தோண்டுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கு. அந்த பக்தி தோண்டு
அதனால தான் நம்ம பகவானை உணர முடியும். அந்த பக்தி தொண்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான் கைவரப்பெறும். பகவானுடைய அனுகிரகம், ஆச்சாரியுடைய அனுகிரகம், அது வைஷ்ணவருடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். அது எல்லாம் ஒன்றுகிணைந்து வரும்போது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி.